ஸோ இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம ரயில்வேஸில் வந்து நிறைய குட் நியூஸ் வந்துட்டு இருக்கிறத நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கரூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு நம்ம ட்ரெயினில் ட்ரெயின் இருக்குது, பட் வந்து காலை நேரத்தில் ஒரு ட்ரெயின் ராமேஸ்வரம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மானாமரைக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம காலையில் கரூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி போகிற டெமோ இருக்கு இல்லையாங்க, அதில் போய்ட்டு நம்ம திருச்சிராப்பள்ளியில் ட்ரெயின் மாறணும். ஓகேவா, ட்ரெயின் மாதிரி நம்ம ட்ரெயின் மாறி மானாமதுரை போகிற டெமோவில் ஏறி மானாமதுரை போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்னா, காலையில் 7:20 பார்த்தீங்கன்னா நம்ம கரூர் ஜங்ஷன்லேருந்து ஒரு ட்ரெயின், அதாவது திருச்சிராப்பள்ளி போகிற டெமோ ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்புது. அன்ரிசர்வ்டு தாங்க, முன்பதிவு இல்லாத டிக்கெட். அதை வந்து நம்ம கரூர் ஜங்ஷனில் போய் நீங்கள் மானாமதுரைக்கு போகிற ரெண்டு ட்ரெயின் மாறணுங்க சொல்கிறேருங்க. ஸோ 7:20 கரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பி 9:20 திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போயிடுறோம். 2 மணி நேரம் தான் எடுத்துக்குது, அதாவது காரில் போனாலும் இதை விட அதிகமான டைம் எடுத்துக்கும். திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போறமா 9:20 9:30 மானாமதுரை டெமோ. சரி ஓகேடா, இந்த ட்ரெயின் கரூர் திருச்சி டெமோ லேட் ஆயிடுச்சுன்னு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தாங்க இங்கே இதே லிங்க் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ரூல்ஸ். அதாவது கரூர் திருச்சிராப்பள்ளி டெமோ எவ்வளவு மணி நேரம் லேட் ஆனாலும் திருச்சிராப்பள்ளி மானாமதுரை டெமோ வந்து எடுக்க மாட்டான். அதுதான், அது 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் வந்து திருச்சியிலேருந்து மானாமரை போகிற டெமோ வந்து நிற்கும். அது வந்து கொஞ்ச நேரம் கழித்து தான் கிளம்பும். அதுக்குள்ளே நீங்கள் போய் திருச்சியில் தனியான டிக்கெட் எடுக்க தேவையில்லை. கரூர்லேயே மானாமதுரை போகிறதுக்கான டிக்கெட் வந்து நீங்கள் கரூர்லேயே கரூர் ஜங்ஷன் கவுண்டர்லேயே போய் எடுத்துக்கலாம். முன்பதிவு இல்லாத டிக்கெட் மானாமதுரைக்கு டைரெக்டாக. ஓகேவா, திருச்சியில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இருக்க தேவையில்ல, ஜஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் மட்டும் மாறினா போதும். மேக்ஸிமம் பக்கத்து பிளாட்ஃபார்ம்ல நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க என்ன பிளாட்ஃபார்ம்ங்கிறத. திருச்சியில் பார்த்துக்கிட்டு நம்ம திருச்சியில் வந்து பிளாட்ஃபார்ம் மாறினோம். ஓகேவா, திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் மாறினா மட்டும் போதும், டிக்கெட்லாம் அங்கே தனியாக எடுக்க தேவையில்ல. கரூர்லேயே மானாமரை போகிறக்கான டிக்கெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அங்கே நீங்கள் லேட்டை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. ரெண்டுமே ஒரே ட்ரெயின் மாறுதாங்க, பட் வந்து தனித்தனியாக ஓடுது. ஓகேவா, இப்போ புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மானாமதுரைக்கு வந்து போகுது. இது வயா வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, தேவக்கோட்டை, இந்த இதெல்லாம் போகலாம். தேவக்கோட்டை போகணும் அப்படின்னா தேவக்கோட்டை ரோடு அப்படின்னு காரைக்குடி தாண்டி ஒரு 4 கிலோமீட்டரில் வந்து ஒரு ஸ்டேஷன் வரும். அந்த ஸ்டேஷன் நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அங்கே பஸ்ஸஸ் வந்து தேவக்கோட்டை போகிறதுக்கான பஸ்ஸஸ் வந்து அவைலபிளில் இருக்கும். ஓகேவா, அண்ட் அப்படி கூட போய்க்கலாம். அண்ட் மானாமதுரை வரைக்கும் கரூர்லேருந்து நீங்கள் டைரெக்டாக மானாமதுரைக்கு அந்த ட்ரெயினில் போய்க்கலாம். சரி ஓகேவா, இப்படியே நம்ம போகலாம். சரி, ராமேஸ்வரம் மேட்ரு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமேஸ்வரத்துக்கான ட்ரெயினும் இதில் போகலாம். பட் ராமேஸ்வரங்கிறது வந்து ரயில்வேஸால் லிங்க் பண்ணப்பட்டது கிடையாது, நம்மளாக லிங்க் பண்ணிக்கிறது தான். ஓகேவா, ரயில்வேஸ் வந்து இப்படி லிங்க்னு அவங்க விடலை, நம்ம லிங்க் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 7:20 காலையில் கரூர்லேருந்து கிளம்பி 9:20 திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போய் 9:30 அங்கேருந்து கிளம்பி 12:50 மானாமதுரை, 12:50 மானாமதுரை வந்துடுதுங்க. மத்தியானம் 1:20 ராமேஸ்வரம், மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் 1:20 வருது. 1/2 மணி நேரம் கேப் இருக்குது, 1/2 மணி நேரம் டைமுக்குள்ளே போய் நம்ம அந்த ட்ரெயின் மாறிக்கலாம். பட் முக்கியமான விஷயங்க, மானாமதுரையில் வந்து நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிறக்கான டிக்கெட் எடுக்கணும், தனியாக எடுக்கணும். ஓகேவா, நம்ம வந்து கரூர்லேயே ராமேஸ்வரம் போகிறக்கான டிக்கெட் எடுக்க முடியாது, கரூர் இல்லை இடையில இருக்க ஸ்டாப்ஸ்லலாம் எடுக்க முடியாது. மானாமதுரைக்கு மட்டும்தான் நம்ம டிக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு திருச்சியில் நம்ம டிக்கெட் எடுக்க தேவையில்லை. திருச்சியில் டிக்கெட் எடுக்க தேவையில்லை, ராமேஸ்வரம் போகிறீங்க அப்படின்னா திருச்சியில் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. பட் மானாமதுரையில் டிக்கெட் எடுக்கணும், ராமேஸ்வரம் போகிறீங்கன்னா மானாமதுரையில் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர் இருக்கு இல்லையா, மதுரை ஆண்டிப்பட்டிங்கிற மாதிரி, சாரி மதுரை ராமேஸ்வரம் பேசஞ்சர், அந்த பேசஞ்சரை வந்து ஏறி நீங்கள் வந்து போய்க்கணும். ஓகேவா, 1:20 1/2 மணி நேரம் கேப் இருக்குது, அதே யாருன்னா வந்து ராமேஸ்வரம் போயிடலாம். அது இடையில வந்து பரமக்குடி அந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டாப்ஸ் எல்லாம் நிறையா வரும். அது என்னது, உச்சிப்புள்ளி, மண்டபம், அந்த மாதிரி பாம்பன், இந்த மாதிரி ஸ்டாப்ஸ் எல்லாம் வரும், அங்கே கூட நீங்கள் இறங்கிக்கலாம். அண்ட் ராமேஸ்வரத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 3:20 கொடுத்துருக்க டைம் 4 மணி, பட் முன்னாடியே போயிடும், 3:30 போயிடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 7:20 கிளம்பி மதியானம் 3:20 நீங்கள் வந்து ராமேஸ்வரம் போய் சேர்ந்துடலாம்.
ஓகேவா? அப்படி போகிறப்ப வந்து 3:20 போச்சுன்னா 8 மணி நேரம் டைம் எடுக்குது. டெமோவில் போகிறக்கே 8 மணி நேரம் தான் டைம் எடுக்குது. ஸோ இப்படி கூட நீங்கள் கரூர்லேருந்து ராமேஸ்வரம் போகலாம். இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது, நீங்கள் டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, நீங்கள் இப்போ கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இல்லை அந்த பக்கம் எர்ணாகுளத்துலேருந்தே நீங்கள் வரீங்கன்னா கூட அந்த ட்ரெயினில் வந்துக்கலாம். பட் எர்ணாகுளத்துலேருந்து 17 மணி நேரம் எடுத்துக்கும். ஓகேவா? டீ கார்டன் எக்ஸ்பிரஸில் வந்து காலையில் 6:20 வந்து கரூர் ஜங்ஷன் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7:20 வந்து திருச்சி போகிற டெமோ இருக்குது 7:20. ஒரு மணி நேரம் கரூர் ஜங்ஷனில் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வெயிட் பண்ணி அந்த ட்ரெயினில் ஏறி நீங்கள் டைரெக்டாக ராமேஸ்வரமே நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொசீஜரில் கூட நீங்கள் போய்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளாம் லிங்க் பண்ணுறதாங்க. ஓகேவா? டீ கார்டனும் நம்மளாம் லிங்க் பண்ணிக்கிறது தான். ஒரு மணி நேரம் டைம் இருக்குது, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கும் போய் நீங்கள் மாறிக்கலாம். அதாவது டீ கார்டன் எக்ஸ்பிரஸில் கரூர் வந்து தான் அந்த ட்ரெயின் மாறணும் இல்லை, டைரெக்டாக நீங்கள் திருச்சி போய் அங்கேருந்து மானாமரை போகிற டெமோ கூட மாறிக்கலாம். பட் திருச்சியில் வந்து 1:40 நீங்கள் வெயிட் பண்ணணும், 1:50 வெயிட் பண்ணணும். அவ்வளோ டைம் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுவும் அந்த வெயிலில், நம்ம காலையில் ஆனால் கொஞ்சம் வெயில் வந்துடும். ஸோ 2 மணி நேரம் அந்த வெயிலில் இருக்கிறதுக்கு நீங்கள் 1 மணி நேரம் விடிய காலையில் கரூரில் இருந்தாலே அந்த பிரச்சனை இருக்காது, வெயிலுங்கிற ஒரு சின்ன பிரச்சனை இருக்காது. ஸோ கரூரில் நீங்கள் வந்து இறங்கி கரூரில் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி அங்கேருந்து திருச்சி டெமோ ஏறி திருச்சி போய் திருச்சியிலேருந்து மானாமரை டெமோ ஏறி மாறி போய் நம்ம போய்க்கணும். ஓகேவா? அதுக்குன்னு எர்ணாகுளத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கெலாம் டிக்கெட் எடுக்க முடியாதுங்க. எர்ணாகுளம் டு கரூர் டிக்கெட் எடுக்கணும், இல்லை கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் டு கரூர் எடுக்கணும், இல்லை திருப்பூர் டு கரூர், ஈரோடு டு கரூர், இல்லை பாலக்காடு டு கரூர்னு கரெக்டாக அது கரூருக்கு எடுத்துகிட்டு, இல்லை கரூரோ திருச்சியோ உங்கள் இஷ்டம், கரூரோ திருச்சியோ எடுத்துகிட்டு அங்கேருந்து அங்கே நம்ம டிக்கெட் எடுக்கணும். ஓகேவா? கரூர்லேருந்து மானாமரைக்கு போன டிக்கெட் எடுக்கணும், அங்கே மானாமரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற டிக்கெட் எடுக்கணும். சரி, ஓகே. ரிட்டர்ன் வர்றது எப்படா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிட்டர்ன் மானாமரை டிப்பு வந்து 4:40 அங்கேருந்து, சாரி 2:40 கிளம்புது. ஓகேவா? 2:40 சாரி 2:30க்குங்க, சாரி 2:30 ரிட்டர்ன் மானாமரையிலேருந்து கிளம்பி. ஆனால் நீங்கள் ராமேஸ்வரம் போக மட்டும்தான் முடியுமே தவிர்த்து ரிட்டர்ன் வர்றதுக்கு இந்த ட்ரெயினில் லிங்கிங் கிடையாது. அதுதான் பிரச்சனை. நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு இந்த ட்ரெயினில் போயிடலாம், ஆனால் ரிட்டர்ன் வரப்போ வந்து இந்த கரெக்ட் டைமிங் அமையாது. அது மானாமதுரையிலேருந்து கரூருக்கு லிங்க் இருக்கும், வரப்பையும் போகிறப்பையும் லிங்க் இருக்கும். பட் ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து போகிறப்ப மட்டும்தான் லிங்க் பண்ணிக்க முடியும், வரப்போ லிங்க் பண்ணிக்க முடியாது. வரப்போ வந்து பார்த்திங்க, அதுக்கு மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அது வந்து வெனஸ்டே வீக்லி எக்ஸ்பிரஸ்ஸு, வெனஸ்டே மட்டும் இருக்குது ராமேஸ்வரத்தில். அதாவது 7:30 ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க ராமேஸ்வரத்தில். ஸோ 4 மணி நேரம், சப்போஸ் கோவிலுக்கு எது எதாவது போகிறீங்கன்னா 4 மணி நேரம் தான் டைமு, அதுக்குள்ளே போயிட்டு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து 7:30 கிளம்புதுங்க. 7:30 கிளம்பி அந்த ட்ரெயினில் வந்து நைட் 2:30 கரூர் வந்துடலாம். ரிட்டர்ன் வர்றதுக்கான வழியை நான் சொல்கிறேன். ஓகேவா? அது வந்து லிங்கிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? இப்போ லிங்க்குங்கிற பட்சத்தில் அதை வந்து நம்மளாம் லிங்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மானாமதுரை டெமோ ரயில்வேஸால் லிங்க் பண்ணப்படுது, அந்த ட்ரெயின் நமக்காக வெயிட் பண்ணும். பட் ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து நம்மளாம் லிங்க் பண்ணிக்கிறது தான். ஓகேவா? ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, போகிறப்பையும் வரப்பையும் வந்து கரூர் டு மானாமதுரை லிங்க் இருக்குது. பட் போகிறப்போ மட்டும், ராமேஸ்வரம் போகணுன்னா போகிறப்போ மட்டும்தான் லிங்க் இருக்குது, வரப்போ லிங்க் கிடையாது, வேறு வேறு டைமில் வருது. ஓகேவா? வரப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன், வெனஸ்டே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, கோயம்புத்தூர் போகிற எக்ஸ்பிரஸ் வீக்லி எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயினில் நீங்கள் கரூர் வந்துக்கலாம், இல்லை கோயம்புத்தூர் கூட போய்க்கலாம். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன், நம்ம சேனல் வரலாற்றிலே இவ்வளோ பெரிய வீடியோ, இவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கோம். பட்டு இந்த ட்ரெயின் இன்ஃபோ பற்றி இவ்வளோ பெரிய வீடியோ இப்போ தான் போடுறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா.